ஹே ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பொதுவாகவே அப்பா கிட்ட கேட்டோம் அப்படின்னா பொண்ணை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அம்மா கிட்ட கேட்டால் பையனை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இது எதிர்பால் ஈர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஆப்போசிட் ஜெண்டர் மேலே தான் நமக்கு அதிகமான ஈர்ப்பு வரும், பாசம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இப்போல்லாம் லெஸ்பியன்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கிறாங்க, அதாவது ஹோமோசெக்சுவல் பண்ணுறவங்க அதிகமாகிக்கிட்டே இருக்கிறாங்க. பொண்ணுங்களை லவ் பண்ணுறது, ஆண்களை லவ் பண்ணுறது, இப்படியான கல்ச்சர்ஸ் உருவாக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த கல்ச்சர் இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டே இருக்குது, நிறைய பேர் மனசில் விதைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். இதை பற்றி நான் பேசுகிறதுக்கு வரல, நல்லதா கெட்டதா அப்படின்றது என்னோடய ஒப்பீனியனை நான் இங்கே வந்து ஷேர் பண்ண வரல. ஆனால் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ண சொன்ன விஷயங்கள் எல்லாமே பிரேக் த்ரூ பண்ணுற மாதிரி இருக்குது. ஆப்போசிட் ஜெண்டர் கூட தான் நமக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கும், ஆப்போசிட் ஜெண்டர் கூட தான் நமக்கு வந்துட்டு ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே பிரேக் த்ரூ ஆகிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் அதுதான் உண்மை. யாருக்கு தெரியும், இது இப்படியே போய்கிட்டே இருந்ததுன்னா அனிமல்ஸை கூட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா? இப்போலாம் பாய்ஸ்க்கும் சரி கேர்ள்ஸுக்கும் ஒரு மென்டாலிட்டி உருவாகிட்டே இருக்குது, உண்மையிலே யாருக்குமே லவ்வே கிடையாது, அனிமல்ஸ் தான் நம்மளை உண்மையாகவே லவ் பண்ணுது அப்படின்ற ஒரு பரவலான ஒரு தாட் இருக்குது. அது உண்மை தானே? 2005 வருஷம் கிங்காங் மூவியில் அந்த கிங்காங் ஒன் சைடாக நம்ம ஹீரோயினை லவ் பண்ணும், பார்த்துருக்கீங்க தானே? ஆனால் அது உண்மை கிடையாது, டிரெக்டர் அந்த படத்துக்காக வச்ச கற்பனை காட்சிகள் தான் அது. ஆனால் உண்மையிலேயே 2021 வருஷம், அதாவது இந்த வருஷம் பெல்ஜியமில் இருக்கிற ஜூவில் இருக்கிற ஒரு மனுஷ குரங்குக்கும் அதை பார்க்க வந்த ஒரு பெண்ணுக்கும் காதல் வந்திருக்கு. அதை பார்த்த அந்த ஜூ உரிமையாளர்கள் இந்த கேர்ள் இந்த ஜூக்கு வரவே கூடாது அப்படின்னு அந்த ஜூக்கு வர்றதுக்கு அந்த பெண்ணுக்கு தடை விதிச்சிருக்காங்க. பெல்ஜியம் நாட்டில் ஆண்ட்வெர்ப் அப்படின்ற ஒரு ஜூ இருக்குது. அந்த ஜூவில் எல்லா விலங்குகளும் வாழ்ந்து வந்துட்டுருக்கு, அதில் குறிப்பிடத்தக்க மனித குரங்குகளும் வாழ்ந்துட்டுருக்கு. அதில் முக்கியமாக கருதப்படுற 38 வயசான சீடா அப்படின்ற ஒரு மனித குரங்கும் வாழ்ந்துட்டுருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த சீடாவோட ஸ்டோரி தான். சீடா தான் நம்ம கதையோட ஹீரோ. அது என்ன பண்ணும் அப்படின்னா பார்க்க வர்ற பார்வையாளர்களுக்கு நான் அது கூட இருக்கிற சக மனித விலங்குகளோடையும் சேர்ந்து நல்லா விளையாட்டு காட்டி அந்த மனுஷங்களை சந்தோஷப்படுத்தும், மனித பார்க்க வர்ற மனுஷங்களை சந்தோஷப்படுத்தும். அப்படிதான் ஒரு நாள் அடிட்டி மர்மைன்ஸ் அப்படின்ற ஒரு பொண்ணு அந்த ஜூக்கு வர்றா, அந்த சீடாவையும் பார்க்குறா. அந்த அடிட்டி மர்மைன்ஸ் அப்படின்ற பொண்ணு அடிக்கடி அந்த ஜூக்கு வர ஆரம்பிக்கிறாங்க, சீடா கிட்ட கண்களால் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வந்த மர்மைன்ஸ் ஒரு வாரத்துக்கு 4 வந்து சீடாவை பார்த்துட்டு போறாங்க. இந்த மர்மைன்ஸ் பொண்ணு வந்துட்டு போனதுலேருந்து இந்த சீடா என்ன பண்ணுது அப்படின்னா இந்த காதல் வந்த பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, தனிமையை விரும்புவாங்க, சரியாக சாப்பிட மாட்டாங்க, சரியாக தூங்க மாட்டாங்க, கும்பலோட கும்பலாக கலக்க மாட்டாங்க, தனிமையிலே இருப்பாங்க இல்லையா. அதே மாதிரியே இந்த சீடாவும் பண்ணியிருக்குது, யார்கிட்டையும் சரியாக பேசாமல் இருந்திருக்கு. ஆனால் மர்மைன்ஸ் பொண்ணு எப்போ வர்றாலோ அவகிட்ட மட்டும் பேசுது, செய்கையில் பேசுது, கண்களால் பேசுது, இப்படி இருந்திருக்கு. கண்ணாடி பெட்டிக்குள்ள அடப்பட்டு இருந்தாலுமே ரெண்டு பேரும் கண்ணாடி கிட்ட வந்து முத்தமெல்லாம் கொடுத்துப்பாங்களாம். இந்த மர்மைன்ஸ் பொண்ணையும் சும்மா சொல்லக்கூடாது, சீடா மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருந்துருக்கா. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 12 கூட அந்த ஜூலையே அந்த தடுப்பு சோறு போட்டிருப்பாங்க, கண்ணாடி மாதிரியே தடுப்பு சோறு போட்டிருப்பாங்க. அந்த கண்ணாடிக்கு பக்கத்துலேயே சீடா கூடையே இருந்து கண்களாலேயும் செய்கைகளாலையும் பேசிக்கிட்டே இருப்பாங்களாம், அந்த கண்ணாடியிலேயே முத்தம் கொடுத்துப்பாங்களாம் ரெண்டு பேரும். இப்படி மணிக்கணக்காக அந்த பொண்ணு அந்த ஜூலையே செலவழிச்சிருக்கா. அதை பார்த்த அந்த ஜூ உரிமையாளர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மர்மைன்ஸ் பொண்ணை இனிமே இந்த ஜூக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருக்காங்க. இந்த பொண்ணு உள்ள வந்தா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருக்காங்க. ஜூக்குல போக கூடாதுன்னு மர்மைன்ஸ் பொண்ணை தடை பண்ணும்போது அவ ஒரு வார்த்தை கத்தி சொன்னாலாம் சீடாவோட காதுக்கு கேக்குற மாதிரி. அவ என்ன சொன்னா தெரியுமா? ஐ லவ் சீடா. அவனுக்கும் என் மேல லவ் இருக்கு, எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுலையும் நல்ல உறவு இருக்கு. ஏன் எங்க ரெண்டு பேரையும் பிரிக்க நினைக்கிறீங்க? தயவு செஞ்சு என்ன உள்ள விடுங்க, இல்லை நான் அவனை வெளியே விடுங்க. எங்களை ஏன் பிரிக்க நினைக்கிறீங்க? நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு கண்ணு கலங்கி சொன்னாலாம். இதை எல்லாத்தையும் பார்க்கும்போது நிஜமாவே காதலுக்கு கண் இல்லையோ? இல்லை இல்லை, மூளையும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அனிமல்ஸை குழந்தைய பாருங்க, அதை ஒரு காம பொருளாக பார்க்கக்கூடாது. இதே மாதிரி நிறைய வீடியோஸோட நான் அவங்கள வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பத்திரமா இருங்க, ஸ்டேடியம். ஐ ஹோப் லவ் டஸ் நாட் என் பி. ஸோ உங்களை எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க, அப்படி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட் இரவு இனிதாகட்டும்.